பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான இடங்களில் உள்ள ஆக்கிரமிப்புகள் அகற்றப்படும் என மாநில பொதுப்பணிகள் மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலு தெரிவித்துள்ளார். சென்னை சைதாப்பேட்டை சட்டப்பேரவை தொகுதிக்குட்பட்ட நாகிரெட்டி தோட்டத்தில் அரசுக்கு சொந்தமான சுமார் 7 ஏக்கர் நிலத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வருவது தொடர்பாக இன்று ஆய்வு செய்யப்பட்டது. மாநில பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவா வேலு மற்றும் மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் ஆகியோர் பொதுப்பணித்துறை அலுவலர்கள் மற்றும் பெருநகர சென்னை மாநகராட்சி அலுவலர்களோடு ஆய்வு மேற்கொண்டனர். தென்சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன், தலைமை பொறியாளர், பெருநகர மாநகராட்சி மண்டல அலுவலர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பொதுப்பணித்துறை அமைச்சர், வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளில் தமிழ்நாடு அரசு தீவிர கவனம் செலுத்தி வருவதாக கூறினார். தண்ணீர் அதிகம் தேங்கும் பகுதிகளான எழும்பூர், புரசைவாக்கம், வேப்பேரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்று ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளிடம் துரித நடவடிக்கை எடுக்குமாறு உத்தரவிட்டார்.